आत्म नमस्कारम सिद्ध समाज स्थापकर शिवानंद परमहंसर ज्ञानवीदा जगज्योति अप्पा अवर्क आत्म नमस्कारम नम्म वंद वांग पोला वीडियो कुला अप्पा वंद इंद कालत्तल ज्ञान मार्गत्ते एरपड़तिरकार அத வந்து சந்திரன் சூரியன் இருக்கிற வரை நம்ம ஆசிரமம் இருக்கும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அது வந்து ஞான சித்தர் நூலில் பார்த்தா இன்னைக்கு மேலே வரும் காலம் வந்து 85,000 வருஷம் ஆன்மீக யுகமாக இருக்கும்னு சொல்லியிருக்குது. அதுக்கு பின்னாடி பழைய மாதிரி மாறும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஞான பிதா வந்து இந்த வித்தி இந்த ஆசிரமம் சந்திரன் சூரியன் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து இந்த வித்தியை இந்த ஆசிரமக்கு எந்த வகையில் தீமைன்னு யாரால் பண்ண முடியாது அந்த மாதிரி அப்பா சரி பண்ணி வச்சுருக்காரு. அது மாதிரி ஒரு ஒரு ஆசிரமத்துக்கும் சித்தமாக ஞானிமார்கள் காவலுக்கு இருக்கிறாங்க. அதனால் நாம் வந்து இந்த மாதிரி ஆன்மீகம் தொடர்ந்து நிற்கும் உலகத்தில் ஒரு ஆசிரமம் நிற்கும்னா அது நம்ம ஆசிரமம் தான் இருக்கும். சித்த சமாஜ சித்தாசிரமம் தான் இருக்கும். இப்போ ப்ராக்டிக்கலாக நடைமுறையாக ஜீவ சமாதி வைக்கிறது அடையிறது வித்தியை இது வந்து நம்ம ஆசிரமத்தில் நம்ம சித்தி வித்யார்த்தி இதில் தான் இருக்குது. அப்பா மார்க்கத்தில் தான் இருக்குது. வெளி மார்க்கத்தில் பயிற்சி இருக்குது. சமாதி செய்கிறது இல்லை எரிக்கிறது அது மாதிரி தான் இருக்குது எல்லா மார்க்கத்திலுமே. ஆனால் அப்பா சொன்ன மார்க்கத்தில் வந்து இது எளிமையாக இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் 1965 ஒரு சித்தன் பிறந்தார். அவர் பேர் துகாராம். துகாராம் சந்த்ன்னு சொல்லுவாங்க. சந்த் என்பது சந்த்னா நம்ம சந்தானம்னு சொல்லுவோம், இல்லைன்னு இங்கிலீஷில் சன்னுன்னு சொல்லுவோம். கடவுளை குழந்தைன்னு சொல்லுவாங்க. அது மகாராஷ்டிராவில் அந்த வரக்கு பக்கம் போனால் சந்த்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் கடவுள் குழந்தைன்னு அப்படின்னு நம்ம இங்கே சித்தன்னு சொல்லுவோம். அது மாதிரி மகாபெரும் சித்தர் அவர் வந்து பிறந்தார். 1965 பிறந்தார். அவர் அப்பா பேர் வந்து போலோஜி, தாய் பேர் வந்து கங்காபாய். இவருக்கு வந்து சின்ன வயசுலவே அந்த காலத்தில் ஒரு என்ன இருந்ததுன்னா சின்ன வயசுலவே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது மாதிரி அவர் சின்ன வயசுலவே 13 வயசுலவே கல்யாணம் பண்ணியாச்சு. அவர் சின்ன வயசில் கல்யாணம் பண்ண வந்து அப்புறம் வந்து அவர் 17 வயசு வரை அவர் குழந்தை பாக்கியம் ஆகாதனால ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க. அது ரெண்டாவது மனைவி பேர் ஜிஜாபாய், முதல் பொண்டாட்டி பேர் ரகுபாய். ஆக துக்காராமுக்கு 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி துக்காராம் வந்து அவர் வந்து மளிகை கடை, அவர் அப்பா வந்து மல்லிக்கடை வச்சுருந்தார். அவங்க வந்து வண்ணி, அதாவது இந்த மல்லிக்கு ஜாமான் விற்கிறத செய்கிறது அந்த தொழில் அந்த காலத்தில். அவர் அப்பா வந்து அதை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் 17 வயசுலவே இந்த குடும்ப பொறுப்பு வந்து துக்காராமுக்கு வந்துருச்சு. அவர் 20 வயசு ஆகும்போது அவர் அப்பா அம்மா அந்த 1 வருஷ காலத்துலவே காலம் ஆயிட்டாங்க. காலமானவட்டி அவருக்கு வந்து அண்ணா ஒருத்தர் இருந்தார். அவர் ரெண்டு பேர் தான் கடை பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் 1-2 வருஷம் கழித்து அவர் அப்பா இறந்த, அம்மா இறந்த பின்னாடி அவர் அண்ணா ஷாவோஜின்னு இருந்தார். அவர் மனைவி இறந்துட்டாங்க. இறந்த வாட்டி அவருக்கு ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப சோகமாக, மனைவி இறந்த வாட்டி அவர் ரொம்ப சோகமாக இருந்து ஒரு கடை ஒரு சரியாக பார்வையை பார்க்காதனால எல்லா பாரத்து துக்காராம் மேலே விழுந்தது. அந்த நேரத்தில் ஒரு அந்த ஊரில் ரொம்ப பஞ்சம் வந்திருக்குது. பஞ்சம்னா இப்போ எப்படி கொரோனா காலம் வந்திருக்கு அந்த மாதிரி அந்த காலத்தில் மழை பெய்யாமே ரொம்ப மக்கள் கஷ்டமாக இருந்தது. துக்காராம் சின்ன வயசுலவும் ரொம்ப பக்தியாக இருந்தால் அவர் வந்து அப்போது யாராக வந்து கேட்டாங்கன்னா, ஐயா இது மாதிரி இதை இல்லை கொடுங்க அப்புறம் காசு தரேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கேட்குறவங்களாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். குடிச்சு ஆடுனாலும் அவருக்கு வந்து கடை வந்து ரொம்ப இதாகிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு. வியாபாரம் வந்து கடை வந்து பெரிய வசதியாக இருந்து வாழ்ந்தவங்க ரொம்ப கஷ்டமாக ஆயிட்டாங்க. அவருக்கு ரொம்ப மனசு இது ரொம்ப இது ஆயிடுச்சு. அதனால் அவர் வந்து இந்த கடை எல்லாம் தீபாவளி ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு ஆன்மீகம் சாதுங்கள் கூட
சாமியார்கூட பக்தி பஜனை பாடுறது இது மாதிரி ஆளை கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போது அவருக்கு வந்து அந்த நேரத்தில் விட்டு பாண்டூரங்கள் தான் அவர் பஜனை பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப பண்ணிட்டு சுற்றிட்டு அலையிருக்கும்போது அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து இந்த பிரம்ம வித்தியை உபதேசம் கொடுக்க வாங்கப்பட்டது. அவர் அப்போ வாங்கியிருக்காரு. அப்போது அந்த தியானம் வாங்கிருக்கும்போது அவர் வரும்போது அந்த நேரத்தில் அவர் சமர ராமதாசன் சொல்லி அப்போ இருந்தார். இது 1665க்கு மேலே நடந்திருக்குது. அப்போது வீர சிவாஜி அந்த இடத்துல இருந்தார். இவர் நல்லா பக்தி பஜனம் ரொம்ப மார்க்கத்தில் இருக்கனால இவர் நல்லா ஒரு ஃபேமஸ் ஆகிவிட்டார். அது மாதிரி இவர் வேலை இல்லைனால எப்பவும் பார்த்தா ஜபத்திலவே இருப்பார். நிறைய கவிதையை எழுதுவாங்க. நம்ம சித்தர் பாடம்னு சொல்லுவாங்க, அங்கே கவிதைன்னு பாடுவார். அதே வெளியில் சொல்லுவாங்க, சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அந்த நிலையில் அவர் இருந்தார். அந்த நேரத்து அதே மாதிரி அவருக்கு வந்து ரெண்டு குழந்தை இருந்தது, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருந்தது. அப்போது இந்த தீபாவளி ஆயிடுச்சுன்னா அந்த பக்தி பண்ணால் யார் எது கொடுத்தாலும் அதை வச்சு தான் குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு அவருக்கு. அவர் ஒரு பெரிய இப்படி இங்கே இருக்க ஒரு சாமியார் மாதிரி அந்த காலத்தில் ஒரு சாது ஒரு நல்லா இருந்தார். ஆனால் வீர சிவாஜி ரொம்ப பக்தி இருக்கனால அவர் பார்க்க ஒரு வாட்டி வந்திருக்காரு. வரும்போது அந்த ஊரில் ராமேஸ்வரன் ஒரு பிராமணன் இருந்தார். அவரு தான் இவருக்கு எகெயின்ஸாக இருந்தார். இந்த சுத்திர ஜாதிகாரு தாழ்த்த ஜாதிகாரு இவர் வந்து இது ஆன்மீக இது பண்ணுறான்னு சொல்லி அவருக்கு எப்படி பிரச்சனை பண்ணணும் தொந்தரவு பண்ணணும் தான் அவர் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த நாளில் ஒரு வாட்டி வீர சிவாஜி வந்திருக்கார். அப்போ எதிர்க்க இருக்க ஆள் வந்து அங்கே முஸ்லீம் ராஜ்யத்துக்கு தகவல் கொடுத்து வீர சிவாஜி பிடிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. வந்த உடனே இவங்க எந்த கோயிலில் இருந்து பஜனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, சத்சங்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் அந்த ஊர் அந்த கோயிலை சுற்றி எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த கோயில். அந்த நேரத்தில் எல்லாம் இவர் வந்து ரொம்ப நிஷ்டையில் இருந்து நல்லா ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து சிவாஜி ட்ரெஸ் போட்டுட்டு போனனால அது காப்பாற்ற வந்தவங்க அவர் துரத்திட்டு போயிட்டாங்க. சிவாஜி அங்கேயும் தப்பிச்சு போனார். அவர் வந்து அவருக்கு உபதேசம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் எனக்கு குருவாக ஆகணும். அப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நான் குரு இல்லை, எனக்கு குரு இருக்கார் ராமதாஸ் அவர்கிட்ட, நீங்கள் உபதேசம் வாங்கிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் போயிட்டு இவருக்கு ஒரு ப்ரைஸ், இவர் ரொம்ப வறுமையெல்லாம் கஷ்டம் இல்லை, இப்படி மாதிரி அவஸ்தை பண்ணுறா, குடும்பம் ரொம்ப மோசமாக நிலையில் இருக்கான்னு சொல்லி பணம் நகையெல்லாம் கொடுத்து அமுச்சிருக்காரு வீர சிவாஜி. கொடுத்து அமுச்சிருக்கும்போது இவர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே இவ மனைவி வெளியில் போயிருந்தார். மனைவி எல்லாம் வாங்கி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. வந்த உடனே இவர் வந்த உடனே இது என்ன பண்ண சிவாஜி, வீர சிவாஜி உங்களுக்கு அன்புலிக்கு ப்ரைஸ் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். எல்லாம் எனக்கு வேணாம், நமக்கு ஈஸ்வரம் சர்வஸ்வரூபம், நமக்கு ஒன்றும் தேவையில்லை, ஈஸ்வரம் நமக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வார். எல்லாம் பாண்டூரவங்க இருக்கார், ஈஸ்வரனு பாண்டூரா சொல்லுவார். வாரம் வந்து பக்தி லைனில் இருக்கேன்னா அதே தான் சொல்லுவார் அவர். அப்போது அவரை திரும்பி அவர் கொடுத்து அமைச்சிக்கிறாரு. மனைவி ரொம்ப கோவமாக இருப்பி திட்டுவா கத்துவா சத்தம் போடுவா அவங்க ரொம்பக்கிறதுக்கு. ஆனால் இவர் ரொம்ப அமைதியாக இருப்பார். அது மாதிரி ஒரு வாட்டி அவர் வந்து அந்த ஊரில் இருக்கா ஒரு காட்டுக்கார் வந்து இது காட்டு காவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் வேலையை வெட்டியாக இல்லாமல் ஆகிட்டார். ரொம்ப கொடிசோராக இருந்தவர் வசதி ஒன்றும் இல்லாமல் ஆகி அவர் ஆண்டி மாதிரி ஆகிட்டார். பக்தியாக பண்ணிட்டு ஆணிமிக்கு சொல்லிவிட்டு அப்போ அவர் காட்டுக்காரர் சொல்லியிருக்கார், இது மாதிரி காடு காவல் இருக்கணும், அப்போ நீங்கள் காவலாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கார். சரி, போய் காவலாக இருப்பார். நிறையா பச்சைங்கள் வந்து அந்த நிறையா சோளம் கம்பு இதெல்லாம் சாப்பிடும் சாப்பிட வந்து அதுக்கு அவலாக இருக்கணும். இவர் பாட்டு நிஷ்டையில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்பாராம், வேறு ஒன்றும் செய்ய மாட்டார். சில மிருகங்கள் வந்து நாசம் பண்ணும். இது ஆகாத ஒருத்தர் அங்கே ஒரு பிராமஸ் இருந்தார். இவர் தாழ்த்து ஜாதார் இப்படி பண்ணுறான்னு சொல்லி நிறைய மாடு எருமையால் விட்டு அந்த தோட்டத்தை நாசம் பண்ணி விடுறாரு. அது தெரிஞ்ச உடனே இவர் வந்து அப்புறம் தியானத்தில் நிஷ்டையிலே உட்காந்து ஆனந்தாகவே இருப்பார். அலா ஈஸ்வரன் தான் சர்வஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அது இப்படி அந்த காட்டுக்காரர் வர்றாரு, வந்த உடனே இது ஆனை இப்படி நாசம் பண்ணதை பார்த்த உடனே அவர் மேலே ரொம்ப கோவப்பட்டு குச்சி எடுத்து அடிக்க போகிறாரு. அது மாதிரி இதில் நீ நஷ்டம் ஆனதை நீ தான் அள்ளி கொடுக்கணும்னு சொல்லி ஊருக்கு பஞ்சாயத்துக்கு முன்னாடி பேசி அவருக்கு வந்து ரொம்ப அவமரியாதையாக பண்ணுறாரு.
அதே மாதிரி இவர் வந்து பண்ணும்போது இப்போ அல்லாஹ் ஈஸ்வர செய்யலை அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நான் வந்து ஈஸ்வர வெளியிலலாம் தேடினா எங்கேயுமே கிடைக்கலாம், அப்புறம் நான் உள்ளே தேடினேன், உபதேசம் வாங்கினாடி அவர் பயிற்சி பண்ணி உள்ளே தியானத்தை பண்ணி உள்ளே ஈஸ்வர கண்டே அப்படி இந்த நானே ஈஸ்வர ஆயிட்டான்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அவர் ஆரம்பத்தில் வந்து பக்தி லைனில் இருந்தால் பஜன் பாட்டில் இருப்பார். நம்ம கூட நான் ஆரம்பத்தில் ஒரு ஆன்மீக மார்க்கத்தில் இருந்தால் நம்ம கோயில் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தால் எப்போ வித்யா வாங்கினா அப்போ எல்லாமே ஒட்டிட்டோம். அது மாதிரி அவர் ஆன்மீக்கில் அந்த காலத்தில் இருந்தார். அதெல்லாம் ஒட்டிட்டு அவர் நல்லா அபியாசம் பண்ணனால மாபெரும் நிலையை அடைகிறார். அவர் சித்த நிலை அடைகிறாரு. அடிக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்கவங்க அந்த காட்டை காவல் இருக்கவங்க அதை நெல் கம்பு எல்லாம் எடுத்து இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவர் ஈஸ்வர ஸ்வரூபானனால அவர் வருஷம் வருஷம் எத்தனை மூட்டை ஒரு ரெண்டு வண்டி வருதுன்னா அது ஒரு 10 வண்டி மாதிரி ஆயிடுச்சு. அவர் சித்தி ஆகிட்டார்ல, ஆனால் உடனே ஆண்டவா அவனுக்கு வந்து இதை குறைய குறவாத அவர் சொல்லும்போது அது நடக்கும். அப்போது அப்படி நடந்தவாட்டி அந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம வருஷ வருஷம் இவ்வளோ செய்வோம் அதுக்கு மேலே இவ்வளோ ஆயிடுச்சு, இதெல்லாம் துக்காராம் சித்தர் பண்ண வேலை தான், அதனால் அவருக்கு நம்ம அதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வண்டி அவர் வீடு கொடுத்து அமிச்சுக்கிறாரு. கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு வண்டியில் வர்றது இல்லாதவங்களாம் கேட்பாங்க, இவ்வளோ தர்மராஜர் எல்லாத்துக்கும் வாரி வாரியாக எல்லாம் கொடுத்துருவார். வீடு கட்டி ஒரு மூட்டை இருக்கும், அதை எடுத்து அவங்க மனைவி எடுத்து செய்வாங்க. அந்த நேரத்தில் ஒரு சாமியார் மாதிரி வந்து ஐயா எனக்கு தட்சிணை பண்ணுங்க அப்படின்வார், அதுக்கு அள்ளி கொடுத்துருவார். இனிமேல் ஆள் வந்து கேட்பார், அப்போ கேட்கும்போது இந்த அம்மா மாவு அரைச்சி வச்சுக்க அந்த மாவு அரைச்சி தூக்கி கொடுத்துருவார், நமக்குன்னு எடுத்து வைக்க மாட்டார், எல்லாமே ஈஸ்வர் ஸ்வரூபம்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர். அது மாதிரி மகாப்புருவும் நிலை, அது மாதிரி அவருக்கு வந்து அந்த ஊரில் இருக்கவங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. அது மாதிரி இவருக்கு எப்படியோ கெட்ட பேர் உருவாக்கணும்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு வேஷாக இருக்கவங்க லேடிஸ்க்கு காசு கொடுத்து அவங்க வர வச்சு இவருக்கிட்டே அமுச்சிடுவாங்க. இவர் போனால் உடனே அவர் பார்த்தாமணி தாய் ஆதிசக்தியை அப்படின்னு சொல்லி அவர் வந்து கும்பிட்டு சில சித்தர் கவி பாட அதாவது அந்த சித்தர் பாடல் படித்து காட்டினா உடனே நீ எனக்கு தாயின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சீடனாக மாறுறா. அது மாதிரி அப்புறம் அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கவங்க இவங்க ஒரு சபையில் போய் இவங்களுக்கு எப்படியாவது இவங்க நம்ம தாழ்ந்த ஜாதி இருந்து நமக்கு ரவ அவமரியாதையாக பண்ணுறா, அதனால் இவர் கூப்பிட்டு நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது, அது ராமேஸ்வரர் பிராமணன் சொல்லி அவன்தான் அவருக்கு எதிரியதனம் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு எப்படியாவது ஊர் விட்டு ஒழுகணும், அதே மாதிரி நீ தாழ்த்த ஜாதி சுதர ஜாதிகார் நீ வந்து இந்த பாடல் இப்போ பாடக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ எழுதுனா பூரா சித்தர் பாடல் பூரா ஆற்றில் விடணும் அப்படின்னு சொல்லி அதை ஆற்றில் விட சொல்லிவிட்டு அவர் வந்து ஊர் விட்டு நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆற்றில் விட்டுட்டு அவர் வராரு, 13 நாளில் தண்ணி சோறு வாங்குறதில்ல. ஆண்டவா எனக்கு எங்கள் தரிசனம் கொடு, இல்லை எனக்கு நான் சத்துருவா அப்படின்னு சொல்லி 13 நாள் நிஷ்டையிலே இருக்கிறாரு. ஒரு தண்ணி சோறு எதுவுமே சாப்பிடாமல் ஜபத்திலேயே இருக்கிறாரு. தியானத்தை இருந்து அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வர் சாட்சாத்கார ஆயிட்டு ஆகுது. அவர் வந்து என்ன ஈஸ்வரன் ஒளி சொரூபம் இதயத்தில் பார்த்தான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அங்கே. அதனால் சரி அவர் வந்து சொல்கிற குழந்தைய சொரூபமும் இந்த தர்ஷனம் கொடுத்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் வந்து அந்த ஆற்றில் போட்டால் பூமி தேவி வந்து அவர் கிரந்தங்களை கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச வாட்டி அவர் வந்து நிறையா இவர் சித்தி ஆனால் உடனே எல்லா நிறையா பேர் இவர் சித்த இவராக ஆகிறாரு. ஏன்னா எல்லாத்துக்கு முன்னாடி கூட்டமாக இருந்து இவர் கட்டி அந்த நூல் கொடுத்தனால இவர் ஊருக்கு பூரா இது ஃபேமஸ் ஆகுது. அப்புறம் எல்லாமே அவர் சிஷ்யமாரும் வாங்குறாங்க. இவர் உபதேசம் கொடுத்துருக்கு, ஆன்மீக உபதேசம் கொடுத்துட்டு இருக்கார். ஈஸ்வர் சாட்சாத்கார் ஆனாவாட்டி அவர் 15 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். வாழ்ந்துட்டு அப்புறம் வந்து அவர் வாழ்ந்திருக்காரு. அப்புறம் வந்து அவர் 15 வருஷம் வாழ்ந்திருக்கார். அவர் எல்லாத்துக்கும் இந்த ஆன்மீக பிரச்சாரம் பண்ணி இந்த பக்தி மார்க்கத்தை கொடுத்து இந்த ஞான பயிற்சி இதை தான் செய்யணும், ஈஸ்வர வெளியில் இல்லை உள்ளே தான் இருக்கிறான்னு சொல்லி எல்லா பாடலும் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் ஆரம்பத்தில் அவர் பக்தி மார்க்கத்தில் பாண்டவரும் பக்தனாக தான் இருந்தார். அதனால்
இல்லாதவங்க ஈஸ்வரம் சர்வேஸ்வரம் போயிருக்காரு, பாண்டுரங்க ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அபங்கலா. ஏன்னா அவங்க மக்களுக்கு புரியறதுக்காக பே சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவர் நூலில் கூட அதே மாதிரி தான் போட்டிருக்குது. அதனால் அவர் வந்து 15 வருஷம் வாழ்ந்துட்டு அப்புறம் அதுக்கு மேலே இந்த உடம்பு கூடவே மேலே போனதாக சொல்லியிருக்காரு. அந்த போகர் ஏழா இருந்தால் போகர் கூட இந்த உடத்து கூடவே நாம் மேலே போனார், அது போகக்கூடாது. இந்த உடத்து கூட போனானா சாபம் கொடுப்பாங்க. அப்போ போகர் கூட இந்த உடத்து கூடவே போயிருக்காரு. போயிருக்காரு, நிறைய சித்தருக்கு அவர் சாபம் கொடுத்துருக்காரு, அவர் கல்லாக மாறியிருக்காரு. அப்புறம் வேற ஞானிங்க போகும்போது ஆனால் இந்த போகர் இல்லையா எழுப்பிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் துக்காராம் அவர் இந்த உடம்பு கூட மேலே போனதாக அந்த ஹிஸ்ட்ரியெலாம் ரெக்கார்ட்லாம் எல்லாமே அந்த காலத்தில் பார்த்தா இவங்க எழுதி வச்சது எல்லாம் அப்படி தான் இருக்கிறது. அது மாதிரி அவர் வந்து கடவுள் நான் வெளியில் தேடினா கடிக்கல, நான் உள்ளா தேடினா நான் ஈஸ்வரம் ஆயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாம் வந்து அந்த காலத்தில் அது நடந்துச்சு, கொண்டு வந்தாங்க, ஒரு ஒரு ஞானிமார் சித்திமார் வருவாங்க. நமக்கு இப்போது இந்த காலத்தில் சிவானந்த பரமஹம்சர் இந்த வித்தியை, சித்தி வித்தியை, பிரம்ம வித்தியை, வாசயோகம் கொடுத்துருக்காரு. அதுக்கு அவர் சித்த வேத இந்த நூலு சொல்லியிருக்காரு. அதை படிச்சுட்டு யாரை ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கலாம். அதனால் நாம் வந்து ஞானத்தை அடைய வேணும்னா இது மாதிரி சித்த வேத இந்த நூல் படித்து தெரிஞ்சுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். இந்த சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆத்ம நமஸ்காரம், அடுத்த பாக சந்திப்போம். ஆத்ம நமஸ்காரம், ஆத்ம நமஸ்காரம்.